ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் சார். திஸ் இஸ் செந்தில். ஸோ இன்றைக்கி ஜென்ரலாக நிறைய பேருக்கு வந்து நாக்கில் அச்சுறும் வராது, இந்த பனி காலத்தில் நிறைய பேருக்கு வரும். ஸோ அதுக்குண்டான குவிக் ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஹீட் பாயில்ஸுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா பேர்ன் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் வந்து குவிக்காக வந்து ரெமெடி வேணும்னா பட்டர் அப்ளை பண்ணலாம், ப்ளெயின் பட்டர், எப்படின்னா சால்ட் பட்டர், எந்த பட்டர் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ப்ராப்ளமேட்டிக் ஏரியா அப்படின்னா நாக்கு ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, லஞ்ச் சாப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க, டின்னர் சாப்பிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கீ கூட அப்ளை பண்ணலாம், பட்டர் அப்படின்னா கீ, இந்த ரெண்டுமே வீட்டில் எது இருக்கோ அது அப்ளை பண்ணிக்கோங்க, ரெண்டும் வந்து சேம் எஃபெக்ட் தான் கொடுக்கும், சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் ஆலமரம் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆலமரம் இருக்கும், கோவில்லையோ இல்லாட்டினா வீட்டு திருமணையிலேயே எங்கேயாவது ஆலமரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ஆலமரத்தோட இலையை கிளினிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் வரும். ஸோ அந்த பாலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் ஒரு சூப்பரான ரெமெடி, அதுவும் இந்த அச்சுறுத்துக்கு, நாக்கு அச்சுறுத்துக்கு, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பழக்கத்தை நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும், மந்த்லி ஒன்ஸாவது ஆயில் புல்லிங் பண்ணுங்கள். டாக்டர்ஸ்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சொல்கிறாங்க, பட் நீங்கள் மந்த்லி ஒன்ஸாவது ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா வாயில் இருக்க பல், நாக்கு, இந்த தோல் பிரச்சனை, வாய்க்குள்ளே இருக்க எதுவுமே ப்ராப்ளமேட்டிக் உங்களுக்கு வராது. இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நல்ல எண்ணெயில் பண்ணலாம், கோகோனட் ஆயிலில் பண்ணலாம், இந்த காம்பு எண்ணெயில் பண்ணலாம், அதெல்லாம் ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சால்ட் வாட்டர் கார்க்லிங் பண்ணி ஆகணும். வார்ம் வாட்டரில் கல்லுக்கு போட்டுக்கோங்க, அது கரைஞ்சதுக்கப்புறமா சால்ட் வாட்டர் கார்க்லிங் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்த உடனே சால்ட் வாட்டர் கார்க்லிங், ஆஸ் வெல் அஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சால்ட் வாட்டர் கார்க்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக க்யூர் ஆகிடும், இந்த நாக்கில் இருக்க அச்சுவும், சரிங்களா? அது இல்லாமல் மோஸ்ட்லி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து கண்டிப்பாக நீங்கள் தண்ணி குடிச்சு ஆகணும். தினமும் 3 லிட்டர் தண்ணியாவது குடிங்க. வெயில் காலத்தில் தண்ணி தாக்கம் எடுக்கும், குடிப்போம், ஆனால் இந்த பனி காலத்தில் வந்து அந்தளவுக்கு தண்ணி தாக்கம் எடுக்காது. பட் நீங்கள் வந்து தண்ணியை ஒரு யானத்துலேயோ இல்லை வாட்டர் கேன்லேயோ ஊற்றி உங்கள் கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. டிவி பக்கத்துலேயே எங்கே வேணாலும் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்பப்போல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸாவது குடிச்சிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஒரு பெட்டர் ஃபீலிங் இருக்கும், சீக்கிரமாக க்யூர் ஆகும், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஷார்ட் வீடியோஸ் லைக் திஸ் இன் அவர் ஹெல்த் கிளப் பிளேலிஸ்ட். தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே அஹெட்.